வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமரந்தேசே இனத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாவரம். இது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு தாவரம் தான். வைத்தியர்கள் மட்டும் இல்லை, சாதாரண பாமரர்கள் கூட இது ஒரு தெரிஞ்ச ஒரு தாவரம் தான். இதுதான் நாயுருவி. இந்த அச்சிரந்த சாஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயுருவி வந்து நாயுருவியும் இப்போ நான் சொல்லக்கூடிய சில மூலிகை சில பிரயோகங்கள் வந்து பார்க்கின்சன் நோய்க்கு எப்படி பயன்படும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நாயுருவி செடியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகரந்த பகுதிகளில் ரொம்ப அடர்த்தியாக சுனைகளுடன் கூடிய சில விதைகள்லாம் இருக்கும். இந்த நாயுருவி விதை பார்த்திங்கன்னா, இதை நல்லா முதிர்ந்த செடியில் உள்ள விதைகளை எடுக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். இளம் விதைகளில் வந்து அவ்வளோ சக்தி அவ்வளோ வந்து அவ்வளோ ஒரு சத்து பொருள் இருக்காது. நல்லா முதிர்ந்த விதைகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அதுதான் இந்த பிரயோகத்தில் ருொம்ப முக்கியமானது. தேவையான அளவுக்கு நாயுருவி விதைகளை வந்து காய போட்டு எடுத்துக்கோங்க. இந்த நாயுருவி விதையோடைய சூரணம் வந்து, அதாவது இப்போ நம்ம பொடி பண்ண போகிறோம், காய வச்சு பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி வந்து ஒரு 100 கிராம் இருக்குன்னா, அதே 100 கிராம் அளவுக்கு அரச மரம் இப்போ நம்ம உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. அரச மரத்தோடைய கொழுந்து இலை, அதாவது கொழுந்து இலைன்னா ஓரளவு கொஞ்சம் பொடி பண்ணக்கூடிய இலைகளாக தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப முத்தின இலை வந்து பொடி பண்ணுறதுக்கு வராது, அதில் நார் சத்து அதிகமாக இருக்கும், பொடியே பெரும்பாலும் கிடைக்காது, அது வேஸ்ட்டாக போகும். அதனால் கொஞ்சம் நடுத்தரமான இளம் இலையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு இளம் இலைகளை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு காய போட்டு, அதாவது முதல் நிழல் காய்ச்சலாக காய போட்டு, இடிக்க போகிறதுக்கு முதல் நாள் வந்து நல்லா வெயிலில் காய போட்டு நல்லா இடித்து வச்சுருங்க. இந்த பொடி வந்து 100 கிராம், அதாவது நாயுருவி விதை வந்து 100 கிராம் பொடி, அரசம் இலை பொடி 100 கிராம், இது ரெண்டும் சம அளவு கலந்து வச்சுக்கிங்க, ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஒரு 200 ml தேன், இந்த 200 ml தேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 கிராம் குங்குமப்பூ, அதாவது 200 அல்லது 1/4 லிட்டர் தேன் கூட போதுமானது. அதை வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் விட்டு வச்சுக்கிங்க அந்த தேனை. அதில் வந்து ஒரே 1 கிராம் வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூவில் வந்து இப்போ டூப்ளிகேட்லாம் நிறையா வருது, பார்த்து ஒரு அசல் தரமான குங்குமப்பூவாக பார்த்து வாங்கிங்க. அந்த மாதிரி குங்குமப்பூவை வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நீங்கள் கத்திரிக்கோளில் நறுக்கி அந்த துகளை வந்து அந்த தேனில் முதல் நாள் நைட்டே நீங்கள் போட்டு வச்சுருங்க. போட்டிங்கன்னா அது தன்னால் கரைஞ்சி தேன் இன்னும் ஒரு டை ஃபார்மேஷனுக்கு வந்துடும். அதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரக்கு சிவப்பு நேரத்தில் அந்த தேன் வந்துடும். நீங்கள் தேனை மட்டும் எடுக்கும்போது ஒரு ஸ்பூனால் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு தான் அந்த தேனை எடுத்து இந்த பொடியை குழப்பி சாப்பிடணும். அதாவது குங்குமப்பூ கலந்த இந்த தேனில் இந்த பொடியை கலந்து சாப்பிட்றது தான் இதோடைய மெத்தடு. இது என்ன பண்ணணும்னா, எப்படி நாயுருவி விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து துணியில் சலிக்கிறதுக்கு அவ்வளோதான் ஒரு பொடி கிடைக்காது. காரணம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப நார் சத்து உள்ளது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிரமாதமாக நல்லா காய வச்சு நல்லா வலிமையாக இடித்து துணியில் சலிச்சிங்கன்னா துணியில் சலிக்க வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக நல்லா மெல்லிய கண்ணுள்ள சல்லடையில் நீங்கள் சலித்து வச்சுக்கிட்டால் போதுமானது. அந்த 100 கிராம் பொடிக்கு 100 கிராம் அரசல பொடியை கலந்துக்குங்க. இதுதான் ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த குங்குமப்பூ கலந்த தேனில் குழப்பி 1 நாளைக்கு 4 வேளை சாப்பிட்ணும். 4 வேளைனா காலம்பரை விரும்பத்தில் மதியானம் சாயந்தரம் ராத்திரி இப்படி 1/2 ஸ்பூனு தேன் கலந்த, அதாவது குங்குமப்பூ கலந்த தேன் கலந்த மருந்தோடு இது 3யும் கலந்து சாப்பிட வேண்டியது தான். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் நிச்சயம் பார்க்கின்சனுடைய தாக்கம் வந்து வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா அதிலே இருக்கக்கூடிய மெமரி லாஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுங்க. நல்லா குறைஞ்சி ஒரு நார்மல் மனிதனாக வந்துடுவாங்க. நடுக்கங்களும் வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளாட்டமும் குறைய ஆரம்பிச்சிடும். முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயிற்று பக்கம், வயிற்றோடு சேர்ந்த முதுகு பக்கம், இந்த பக்கத்தில் உள்ள கிராம்ப் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். தள்ளாட்டமும் குறைய ஆரம்பிச்சிருங்க. நடையிலையும் நல்லா ஒரு பலம் வந்துடும். இதை நீங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பொடி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடியது, ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த பொடியோடைய தன்மை, அதாவது மருத்துவ தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் 2 மாதத்துக்குள்ளதை நீங்கள் தேவையான அளவுக்கு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தீர முன்கூட்டியாக தயார் பண்ணி வச்சுங்க. இதான் இதில் வேற ஒன்றும் இல்லை. முக்கியமாக இதில் குழப்பி சாப்பிடக்கூடிய தேனில் குங்குமப்பூ கலந்துருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி தொடர்ந்து இதை நீங்கள் வந்து ஒரு சில மண்டலங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் இதோடய தாக்கம்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. நன்றி, வணக்கம்.